நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஏகே முதலமைச்சராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியும் தான் இருந்தார். நான் அவரை பார்த்து கேட்கிறேன், அம்மா அவர்கள் நான் உழைத்து சம்பாதித்த சொத்து கூட என்னுடைய பேரில் இருப்பது கூட எல்லாமே கட்சிக்குத்தான் என்று சொன்னாரு, அது என்ன ஆனது? இன்றைக்கு எல்லாத்தையும் கட்சியில் கட்சியில சேர்த்து விட்டீர்களா? கட்சி எம்ஜிஆர் ட்ரஸ்ட்ல சேர்த்துட்டீங்களா? என்ன என்ன என்று எங்களுக்கு முழுமையாக தெரிந்தவர்கள் நாங்கள் ஐந்து பேர், நாங்கள் வேறு நாலஞ்சு பேர். அந்த கட்சியுடைய சொத்துக்கள் கட்சிக்கு வந்து சேர்ந்து விட்டதா? அம்மாவுடைய சொத்துக்கள் அம்மா விருப்பப்படி கட்சிக்கு வந்து சேர்ந்து விட்டதா? அதையெல்லாம் இந்த குடும்பத்திற்கு கட்சியை மட்டும் எடுத்துக்கொண்டாயே, சசிகலா குருவுக்கு கட்டு மட்டும் எடுத்துக்கொள்ளவில்லை, அம்மாவுடைய உழைப்பினால் சம்பாதித்த அந்த சொத்துக்களையும் அபகரித்து விட்டார்கள் சண்டாளர்கள். சார், நான் கூட ஒருபடி மேலே போய் இன்னொன்று கேட்குறேன், உங்களை கெஞ்சி கூட கேட்குறேன், அம்மா சொத்து நான் சம்பாதிச்சு உழைப்பில் சம்பாதிச்ச அந்த சொத்துக்களை கூட நீங்கள் வச்சுக்கிட்டு போங்க, இந்த கட்சியையாவது விட்டுட்டு போங்க, அதை கூட அபகரிச்சுட்டு போங்க, இந்த கட்சியையாவது மக்கள் அம்மாவுடைய விருப்பத்திற்கு மாறாக நீங்கள் அபகரிக்காதீர்கள் என்று கேட்கிறேன். நான் மட்டுமில்லை, நான் இதெல்லாம் சொன்னது நான் மட்டும் இருந்ததுன்னு சொல்ல, ஓகே, எனக்கு தெரியும். யாராவது மறுக்கிறதே அவங்க அந்த அந்த பக்கத்தில் இருக்க எடப்பாடி பழனிசாமி தெரியும், வைத்திலிங்கத்துக்கு தெரியும், சொல்வார் எத்தனை தர எல்லாமே கட்சிக்குத்தேன், எனக்கு முன்னால கட்சிக்குத்தேன்னு பத்து தர ஒரு தடவை இல்லை. ஏன் இங்கே பார்க்க விடவில்லை? இங்கே சொன்னார் ஒரு ராஜ ரகசியத்தை, இதுவரைக்கும் இங்கே இருக்க ஒரு இங்கே அவர் சொன்ன மாதிரி இங்கே இருக்க உள்ளூர் அமைச்சர் நம்ம அவர் திண்டுக்கல் நம்ம அண்ணன் சீனிவாசன் என்ன அவர் மட்டும்தான் பார்த்ததாக அவருக்கு இங்கே சொல்லியிருக்காருல்ல நாட்டில் இல்லாத, அதுக்கு நல்லா சொன்னார் அண்ணன். யாரு பார்த்தா? ஏன் பார்க்க விடவில்லை தெரியுமா? பார்த்தால் இங்கே அந்த அம்மா உள்ள நேரம் பார்த்துருந்தா என்ன நடந்திருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னாட்டா அதுக்கு சம்பவத்தை சொல்லிடுறேன். பன்னீர்செல்வம் தாங்க இன்றைக்கி முதல பன்னீர்செல்வத்தில் முதலமைச்சர் அப்படிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கட்சி சொத்துக்கள்ல கட்சியில் ஆட்சியில் இருக்க சொத்துக்கள் எல்லாத்தையும் என்னுடைய பேரில் இருக்கிறது உட்பட கட்சி சொத்துக்கள்லாம் கட்சியினுடைய ட்ரஸ்டில் போட்டு ட்ரஸ்ட்டுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சொத்தை இது இதை இரண்டையும் சொல்லிவிட்டால் இந்த அம்மாவுக்கு மோசம் போச்சு. யாரையும் பார்க்க விட்டால் நம்ம முதலமைச்சர் பதவியும் போயிடும், கட்சியை கைப்பற்ற பதவியும் போயிடும், முதலமைச்சர் கட்சி ஆட்சியை கைப்பற்ற பதவியும் போயிடும், முயற்சியும் போயிடும், கட்சிகளுடைய சொத்துக்களும் போய்விடும், அம்மாவுடைய சொத்துக்களும். இந்த குறுகிய நோக்கத்தில் யாரையுமே பார்க்க விடலை.